ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது சமீபமாக அந்த ஒரு 2-3 டேஸ், ஐ மீன் இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்ஸ் என்னால் கொடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பிஸி ஷெடியூல். இந்த மார்ச், ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் வந்து லைவ் அப்டேட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு லைவ் அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ரெகுலராக முடிஞ்சால் தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என்றைக்கா ஒரு நாள் கொடுத்துட்டு மிச்ச நாள் கொடுக்காம இருந்தால் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகே, ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் நம்ம இந்த நாளைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூவிங், அதாவது நெக்ஸ்ட் எப்படி மூவ் இருக்கும் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், இதில் வேறு எந்த ஷார்ட்கட் ரூட் மெத்தட்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று மார்னிங் அப்டேட் சொன்னவங்களுக்கு இந்த சப்போர்ட் லைன் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஞாபகம் இந்த எத்தனை பேர் ஞாபகம் தெரியல, இந்த சப்போர்ட் லைனை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் அப் பண்ணாச்சு. கேப் அப் பண்ணி ஒரு லோ க்ரியேட் பண்ணி அகைன் வந்து அந்த லோ பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்தது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தப்பறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹையரை ஃபார்மேஷன் ஆச்சு. இந்த சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு மார்க்கெட் சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நம்ம என்ன வியூ பார்க்கலாம் அப்படின்னா, ஸ்டீல் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அகைன் வந்து ஒரு அப்மூவ்க்கான சான்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரெண்ட்லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க, இந்த ட்ரெண்ட்லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க, இங்கேருந்து ஒரு அகைன் ஒரு அப்மூவ்க்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோடய என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சார் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆச்சு, ரீடெஸ்ட் பண்ண கீழே போகுது, திரும்ப இங்கேருந்து கீழே வரும் அப்படின்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுக்கு கீழே வந்தால் கூட இந்த இதில் என்ன கீழே சப்போர்ட் இருக்குது, 21,880 அந்த லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்குது. அகைன் வந்து ஒரு அப்மூவ்க்கான வாய்ப்புகள் தான் பார்க்க முடியாது. இந்த பக்கம் மேபி ஒரு டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணி திரும்ப ஒரு அப்மூவ்க்கான சான்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த 22,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது, இதை சஸ்டைன் ஆகிட்டு ப்ரைஸ் நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய மூவ் பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி உங்கள் என்னுடைய வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த 45,700 அப்படின்ற ஒரு ஏரியாவில் சப்போர்ட் எடுக்க அடிக்கடி ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் ஆல்ரெடி கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நியூ ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணிச்சு. இந்த 46,000 நியூ ரேஷன்ஸாகவும் க்ரியேட் பண்ணிச்சு. அப்போ என்ன ஆகுனா, இந்த நியூ ரேஷன்ஸை பிரேக் அவுட்டில் இந்த ஏரியாவில் ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. இந்த 46,300 லெவல்லேருந்து நீங்கள் இந்த மூமெண்ட்டம் பார்க்கலாம் நீங்கள் நாளைக்கு, அதாவது இன்ட்ரடேக்காக நான் சொல்ல வரேன். இந்த 46,000லேருந்து 46,300 வரையிலும் வந்து ப்ரைஸ் உடைய டிஸ்டன்ஸ் நாளைக்கு மூமெண்ட்டமே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இங்கே ஒரு சப்ளை ஏரியா இருக்குது, ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 46,500, நெக்ஸ்ட் லெவல்லேருந்து 46,500 லெவலில் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங் அப்டேட்டுக்கு, ஐ மீன் இந்த நெக்ஸ்ட்டு அப்டேட் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த டெய்லி டெய்லி அப்டேட் கொடுக்க, இதனுடைய உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் கேட்குறேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டி வந்து 10 மினிட் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டுருக்குது. ஸோ இதில் என்ன ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இதுக்கே லோயர் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா வந்து ட்ரிமும் ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன்லாம் கட் ஆச்சுன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையரை, அதாவது நியூ ஹை தான் க்ரியேட் பண்ணிட்டு மேலே போயிட்டு தர ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் தெரியல. இந்த இடத்துல ஒன்லி ஃபார் பையிங் சைட் தான் வந்து என்னுடைய வியூ பார்க்கான்னு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு கேப் அப்பு. இப்போ என்ன வந்து திரும்பவும் இது சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிடுது. எக்ஸாக்ட்லி இங்கே சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகுது. திரும்ப வந்து இதில் ப்ரைஸ் வந்து ஒரு அப்மோக்கான ஒரு என்னுடைய பார்வையில் வந்து திரும்ப வந்து 20,600 இந்த லெவலில் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 560 to 600 இந்த ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.